உதயா 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 கதவு தர. என்ன சந்தானம்? உதயா மனுஷர் சாகல, பொழிச்சிட்டாரு. என்ன சொல்ற? எப்படி? ஹாஸ்பிட்டல்ல டாக்டரும் காப்பாத்துறாங்க. உதயனே உதயனே பஷீர் உதயனே அண்ணன் டீனே முத்து பஷீர் சாகல. என்னண்ணா நேற்று தானே நம்ம போயிட்டு பஷீர் வந்தோம். உதயா ஏன் இப்படி சோர்ந்துட்டீங்க? பஷீரோட மரணம் சாரை ரொம்ப பாதிச்சிருக்க போல இருக்கு. அதுக்காக இவ்வளவு அடிஞ்சு பட்டீங்கன்னா எப்படி? இப்ப சரின்னு சொல்லுங்க. பஷீரை கொன்ன நிரஞ்சன தேதி குறிச்சு முகூர்த்தம் பார்த்து கழுத்தை அறுத்திடலாம். ஒரே ஒரு மகான நீங்க சந்திச்சா போதும். எங்க தலைவர் தனஞ்சய வீரன வந்து பாருங்களேன். உலகத்துல எந்த சக்தியாலையும் சாதிக்க முடியாததை அவர் சாதிப்பார். அதுதான் அவருடைய பலம். அது பலம் இல்ல, பலவீனம். என்ன நீங்க வன்முறைக்கு இழுக்க பாக்குறீங்க? ஒருத்தரை சந்திச்சு பேசுறதுல என்ன வன்முறை இருக்கு? எந்த பின்னணி இல்லாம தனியாளா நீங்க குரல் கொடுத்தா அது உங்க கதிலேயே விழாது. என்கிட்ட இருக்கிறது வெறும் கை இல்ல, பத்திரிக்கை. அதனுடைய பலம் என்னன்னு காட்டுறேன். நண்பர்களே, எஸ்கே பஷீரை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த சமூகத்தில் ஒரு புற்றுநோயாக பரவியிருக்கும் சமூக விரோதிகளை மக்களுக்கு அடையாளம் காட்டியதற்காக அந்த துர்சக்திகள் அவனுக்கு தந்த பரிசு மரணம். அடங்க மாட்டான் போல இருக்க. இன்று ஒரு பஷீர், நாளை நம்மில் ஒருவர். இது தொடர்ந்து கொண்டே போகும். பட்டப்பகலில் என் கண் முன்னால் படுகொலை செய்யப்பட்ட பஷீரின் மரணம் குறித்து நான் காவல்துறையில் புகார் கொடுத்தும் போதிய ஆதாரம் இல்லை என்று கூறிவிட்டார்கள். இந்த அநியாயத்தை தட்டி கேட்க நாம் தயாராக வேண்டும். பேனாமுனை பீரங்கி முகத்தை விட வலுவானது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். அரசாங்கம் உடனே இதில் தலையிட்டு பஷீரின் கொலை வழக்கை விசாரிக்கும் பொறுப்பை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். உண்மை குற்ற சார் நிரஞ்சனோட ஆளுங்க வந்து Thank you.
ஆகி சொல்லும்போது கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு? ஒன்னு நீ காப்பாத்திக்கிட்டு தான் தலைவர் பார்க்க. இத பார் உதயா, பஷீரை கொண்டவங்கள பழி வாங்கணும். என்ன சொல்ற? என்ன யோசிக்காத உதயா, சரின்னு சொல்லு, தலைவர் பார்க்கலாம். ப்ளீஸ் கிளம்பு. கமான் உதயா, யோசிக்காத. யாரு யாரு உங்க தலைவர்? தலைவர், என்ன செருப்பு ரிப்பேர் பண்ணுமா? செருப்பு மட்டும் இல்ல, சமூகத்தை ரிப்பேர் பண்றவர். இவர் தான் தலைவர், தனஞ்சய வீரன். தலைவர், வணக்கம். வாங்க, என்ன பாக்குறீங்க? மாறுதல் வரணும்னா எல்லாம் அடிப்படையில இருந்தா வரணும், அதான் இந்த கோலம். என்னால நம்பவே முடியல. எதை? தலைவர்னா வெள்ளையும் ஜொல்லையுமா இருக்கணுங்கிறது அரசியல்வாதிகளுக்கு தான், என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இல்ல. நீங்க உண்மையிலே தலைவரா? இந்த தலைவர் தொண்டங்கிறதெல்லாம் நம்ம இயக்கத்துல கிடையாது. உங்க பிரச்சனையை பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க, அநியமா பட்ட பகலை நண்பனை கொண்டுட்டாங்க. அதை பார்த்து போலீஸ்லாம் அலட்சியமா இருக்காங்க. சார், நீங்க உண்மையிலே தலைவரா? இது என்ன? செருப்பு தைக்கிற ஆயுதம். இது அநியாயத்தை கண்டா நெருப்பக்கக்கும் ஆயுதம். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அந்த நிரஞ்சன சாகணும், அவ்வளவுதானே? இல்ல, தண்டனை கிடைக்கணும். தண்டனையா? யார் கொடுப்பாங்க? அரசாங்கம். அரசாங்கம் அவனுக்கு தண்டனை கொடுக்காது, வேணும்னா அமைச்சர் பதவி கொடுக்கும். பாப்பா, உன் ஃப்ரெண்டு பஷீரை சாவடிச்சான்னு சொன்னியே, உன் ஃப்ரெண்டு எவ்வளோ ரத்தம் சிந்தி செத்தானோ அதே அளவு ரத்தம் சிந்தி அவனை சாவணும். கொன்னவனை கொல்றதுல தப்பு எதுவும் இல்லை. நீ நிரஞ்சனை பார்த்துருக்கியா? இல்லை. பார்த்தா என்ன செய்வே? அவன் நாக்கு பிடுங்கி சாகுற மாதிரி நாலு கேள்வி கேட்பேன். உன் கேள்வியால அவன் சாக மாட்டான். இந்த துப்பாக்கி தான் சாவடிக்கும், அதுவும் அவன் தான் நிரஞ்சன். சுடு. என்ன யோசிக்கிற? உன் நண்பனை கொன்னவனை நீ கொல்ல வேணாம். அது என் ரத்தத்திலே இல்லை. சரி, பழைய வாங்கறத மறந்துரு. எப்படி மறப்பேன்? என் நண்பன் பஷீரோட மரணம், அவன் மனைவியோட குழந்தையோட கதறல், அவன் சிந்தின ரத்தம் எப்படி மறக்க முடியும்? அப்ப சுடு. வேண்டாம், ப்ளீஸ் வேணாம், வேணாம். சொன்ன கேளுங்க, அவன் செஞ்ச பாவத்தை அவனே அனுபவிப்பான். தலைவரே, வேணாம். வாசந்தி, உதயாவோட சொல்லிருக்கான், உன பத்தி சொல்லிருக்கான். உதயா எங்க? நான் உங்ககிட்ட கேட்க வந்த கேள்விய நீங்க என்கிட்ட கேக்குறீங்களே சார். நிறுத்து, நிறுத்து. சரி, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க, படிச்சு பாருங்க. என்னால் நம்பவே முடியல, நம்ம திரும்ப சந்திப்போன்னு நான் நினைக்கவே இல்லை, கனவுல கூட. ஆனால் நான் கனவு கண்டிருக்கேன், லட்சம் தடவை.
கோடி தடவை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சந்திக்க போறோம்னு உன்னை மறக்கிறதா நினைச்சு என்ன நானே ஏமாத்திக்கிட்டு இந்த மெட்ராஸ்க்கு வந்தேன். நகரத்து வாழ்க்கை, பத்திரிக்கை ஆஃபீஸ் வேலை, மென்ஷன், என் ஃப்ரெண்டு பஷீரோட மரணம், எவ்வளோ கஷ்டம். இங்கே மட்டும் என்ன வாழ்தான், கஷ்டங்கிறது எனக்கும் பழகி போன விஷயம். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா விழுந்த, சொத்துக்கு ஆசைப்பட்ட அத்தை, பிடிக்காத மாப்பிள்ளை, அந்த ஆக்சிடெண்ட். எனக்கு மட்டும் திரும்ப திரும்ப தொடர்ந்து ஏன் கஷ்டம்னு நினச்சேன். என் வாழ்க்கையை நானே தீர்மானிக்கிறது முடிவு பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். சரி, இப்போ இங்கே என்ன பண்ணுறதா உதேசம்? இங்கே ஒரு ஸ்கூலில் டீச்சர் வேலை கிடச்சிருக்கு. ஸ்கூ நீ டீச்சரா? ஸ்டூடெண்ட்ஸ் நிலமெல்லாம் என்ன வருது? ஆமாம் உதயா, ஏதோ பத்திரிக்கையில் நிருபர் வேலை பார்க்குறேன்னு கேள்விப்பட்டேன். நேரடனா ரோடு ரோடாக நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கேன். அது வெறும் நோட்டீஸ் இல்லை, எங்கள் ஈக்கத்தோட கொள்கை. கொள்கையா? நீ எப்போ அரசியல்வாதியான? என்ன பேசுகிற நீ, அரசியல்வாதிகளாம் ஏது கொள்கை? அம்மா, அந்த அட்டோமிக் ஃபிசிக்ஸில் என்னாச்சு? போயே போச்சு, மறந்து போச்சு. நான் இன்னும் மறக்கல. அட்டோமிக் ஃபிசிக்ஸ் கண்டுபிடிச்சது பரமசிவ கவுண்டர் தானே? வா உதயா. இவர் தான் எங்க தலைவர். இவ்வளவு பேருக்கு அன்பா ஆறுதலா இருக்கீங்களே. இது என் மனசே இல்லை, என் மனசே வேற. இன்னும் பெரிய இடம், இன்னும் நிறைய பேர், யாருமே கஷ்டப்படக்கூடாது. தலைவரே, இது வாசந்தி. வணக்கங்க. உதயா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஆனா உன்னை பத்தி உதயா ஒன்றும் சொல்லலையே. ஒரே காலேஜ்ல படிச்சோம், ஒன்னா வாழவும் போறோம். வாசந்தியோட வாழ்க்கை கல்யாணம் வரைக்கும் போய் திரும்ப வந்துருச்சு. நான் இங்க வர்றது கூட வாசந்தி தான் காரணம். நீ பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உதயா. என்ன வாஞ்சி? என்னங்க பின்ன என்ன? நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போறோம், ஒரு வழி பண்ணுங்கயான்னு உரிமையோடு கேட்காம தயங்கி தயங்கி நிக்கிற வாஞ்சி. இவங்கள ட்ரிப்ளிகன் கார்டன் கூட்டு போ. சரிங்க. உதவி கேட்கறதுக்கு என்கிட்ட நேரங்களெல்லாம் பார்க்க வேணாம், நான் இருக்கேன். சரி வாங்க போலாம். வருங்க. உதயா ஒரு நிமிஷம். எனக்கு தெரியும் உன் மனசு முழுக்க வாசந்தி தான் இருக்கான்னு. இருந்தாலும் ஒரு ஓரத்தில் நம்ம ஏக்கமும் இருக்கட்டுமே. ஓரத்தில் இல்லைங்க, மனசு பூரா நீங்களும் நம்ம ஏக்கம் தான் இருக்கு.